ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். லாஸ்ட்டாக சார் டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி, அதாவது கற்றல் குறைபாடுகள். இந்த கற்றல் குறைபாடுகள் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்கும். அண்ட் அந்த குறைபாடுகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்குன்னே வந்து ஸ்பெசிஃபிக்கான பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம மையத்தில் இந்த மாதிரி குறைபாடுகள், கற்றல் குறைபாடுகள் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி மட்டும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த டாபிக் ஆரம்பித்தார். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் வந்து கொடுத்தாரு. அதாவது இங்கிலீஷில் ஐ வாஸ் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத ஐ சா இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க, எழுதுவாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ WAS அப்படிங்கிறது வாஸ், அவங்க வாஸை தான் வந்து ஆக்சுவலாக பார்ப்பாங்க. ஆனால் அவங்க அதை எப்படி எழுதிருவாங்க, இல்லை திரும்பவும் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்கன்னா SAW அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய லேர்னிங்கில் ஏதோ ஒரு டிசபிலிட்டி இருக்குது, ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு சுச்சுவேஷனை வச்சியோ இல்லை ரெண்டு சுச்சுவேஷனை வச்சியோ நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது. தொடர்ந்து வாட்ச் பண்ணால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்கு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கா, இல்லை வந்து இந்த கொரோனா பீரியடனால் அவனுக்கு வந்து அந்த ட்ரைனிங் போதாததால் இந்த மாதிரி படிக்கிறானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ப்ராப்பரான ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ் இல்லாததால் அவன் அப்படி படிக்கிறானா, இல்லை வந்து நேச்சுரலாகவே அவனுக்கு குறைபாடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதில் வந்து அவர் 4 டைப் சொன்னார். டிஸ்லெக்ஸியா, டிஸ்கிராஃபியா, அப்புறம் டிஸ்ப்ராக்ஸியா, அப்புறம் டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லிட்டு 4 விதம் சொன்னார். இந்த டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது படிக்கிறதுல எழுதுறதுல இருக்கக்கூடிய குறைபாடு, ரீடிங் ஸ்கில்லை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னார். நம்ம இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ படிக்க சொல்கிறோம், படிச்சுட்டு அதை அப்படியே பார்த்து எழுத சொல்கிறோம் அப்படின்னா வந்து அதை வந்து அவங்க சரியாகவும் படிக்க மாட்டாங்க, அதே போல் சரியாகவும் வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது டிஸ்லெக்ஸியா. நெக்ஸ்ட்டு டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது அவங்களுடைய எழுத்துக்களை ரெகக்னைஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம். அதாவது உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போது ஸ்மால் லெட்டரில் பி எழுத சொன்னால் அதுக்கு பதில் வந்து டி எழுதுறது. இப்போது பி வந்து நம்ம எந்த சைடு சுழிப்போம்னா ரைட் ஹேண்ட் சைடு சுழிப்போம், டிக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கீழே சுழிச்சிருப்போம். ஸோ அந்த பிக்கும் டிக்கும் வித்தியாசம் தெரியாமல், எழுத்துக்களை வந்து ரெகக்னைஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் எழுதுறது. அந்த மாதிரி வந்து அதாவது நம்ம போர்டில் வந்து பீன் தான் அந்த இடத்துல எழுதி போட்டிருப்போம், ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவாங்க. அதே போல் இப்போ ஒய்லாம் எழுதுகிறப்ப சில பேர் வந்து அந்த ஒய்யை வந்து ஜி மாதிரி எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி வந்து அந்த எழுத்துக்களை ரெகக்னைஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டிஸ்கிராஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு டிஸ்ப்ராக்ஸியா. டிஸ்ப்ராக்ஸியா அப்படிங்கிறது அவங்களுடைய லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச்சை வந்து அஃபெக்ட் பண்ணுறது. எப்படின்னா இப்போ ஒரு சில குழந்தைங்களை வந்து நம்ம பேச சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய பேச்சுத்திறன் வந்து குறைபாடாக இருக்கும். அவங்க பேசுகிறது வந்து தெளிவான உச்சரிப்புகள் இருக்காமல், அதாவது இல்லாமல் இருக்கும். அவங்க வந்து தெளிவாக வந்து பேச மாட்டாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னே நமக்கே வந்து புரியாது, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து புரியாது. ஸோ அந்த உச்சரிப்பு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டிஸ்ப்ராக்ஸியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிஸ்கால்குலியா. டிஸ்கால்குலியா அப்படின்னா நம்பர்ஸ் அண்ட் மேத்ஸ், அதாவது எண்களை புரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய குறைபாடு, அதுதான் வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸில் இப்போ ஒரு நம்பரை வந்து நீ ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவாக வந்து ஆட் பண்ணவோ இல்லை சப்ராக்ட் பண்ணவோ வந்து வராது. இது இந்த நம்பர் தானா, அந்த நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் பேர் கூட வந்து சில பேருக்கு சொல்ல வராது. இப்போ 2 வந்து 2 எழுதணும் அப்படிங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாது. 12 ஒன்று பக்கத்தில் 2 போடணுமா இல்லை 2 பக்கத்தில் 1 போடணுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறது அந்த எண்களை புரிஞ்சுக்கிறதுல
எண்களை எழுதுறதுல குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது வந்து டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அஃபெக்ட்ஸ் நம்பர்ஸ் அண்ட் மேத் ஃபேக்ட். ஸோ இந்த நாலு டிசபிலிட்டி தான் அவர் சொன்னார். அண்ட் சொன்னது வந்து ஐடென்டிஃபை மட்டும்தான் வந்து அவர் நம்மளை வந்து பண்ண சொன்னார். அந்த மாதிரி மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா ஸ்பெஷலாக நம்ம அவங்கள கண்காணித்து ஐடென்டிஃபை பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கு தகுந்த ட்ரைனிங் வந்து அதுக்கு தகுந்த பர்சன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நேற்று மீட்டிங்கில் சொன்னாங்க. தேங்க்யூ.